freeintromusic.com layout track. Hello, நண்பர்களே, வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல வீட்லயே மட்டன் பிரியாணி பிரஷர் குக்கர் வச்சு எப்படி பண்ணனும் சொல்லி தர போறோம். மட்டன் பிரியாணி வீட்ல பண்றது ரொம்ப ஈஸி. ப்ரொபோஷன்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுலயே பிரியாணி சூப்பரா வரும். ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல பிரியாணி மசாலா வீட்லயே எப்படி प्रिபெயர் பண்றேன்னு சொல்லி தர போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். சோ ஃபர்ஸ்ட் இத ரெடியா வெச்சுக்கோங்க. எல்லாத்துலயும் 1 டீஸ்பூன் தேவைப்படும். மிளகு 1 டீஸ்பூன், கிராம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 1 டீஸ்பூன், நட்சத்திர சோம்பு 1 டீஸ்பூன், இளவேங்கப்பட்டை 1 டீஸ்பூன், 2 சிவப்பு மிளகாய், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் ஒரு ட்ரை மிக்சர்ல எடுத்துட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. ட்ரை பவுடரா இருக்கணும். இத எத்தனை நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணி அடுத்த முறைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி प्रिपरेशन குள்ள போலாமா? இதுல தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க லிஸ்ட் போட்டுருக்கு. இதுல பாத்துக்கோங்க, இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரொபோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ற இந்த பிரியாணி ரெசிபியில 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ ரைஸ், 500 ml தண்ணி யூஸ் பண்றோம். சோ அதை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரியாணி டேஸ்டியாவும் கரெக்ட்டா ப்ரொபோஷன்லயும் வரும். ஃபர்ஸ்ட் மட்டன் प्रिபெயர் பண்றோம். மட்டன் பீசஸ் எடுத்துட்டு அதுல இருக்க எக்ஸஸ் ஃபேட் இல்லனா போன் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா இது நிறைய இருந்தாக்கா பிரியாணி ஆயிலியா வரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 4 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மீட் நல்லா சாஃப்ட் ஆக்கிடும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் pepper powder and 1 டீஸ்பூன் salt. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிட்டு minimum ஒரு நைட் ஃபுல்லா marinate பண்ணுங்க ஃப்ரிட்ஜ்ல, இல்ல அட்லீஸ்ட் 6 மணி நேரம் marinate பண்ணுங்க. அடுத்து பாஸ்மதி ரைஸ் प्रिपरेशन பத்தி சொல்றோம். சாதாரண ரைஸ் யூஸ் பண்ணாதீங்க. பாஸ்மதி ரைஸ் மட்டுமே பிரீமியம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணனும். இது 2 கப் இல்லனா 500 கிராம் ஒரு சாஸ்ல எடுத்துக்கோங்க. இதல தண்ணி ஆட் பண்ணனும். அட்லீஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு ப்ரீ சோக் பண்ணனும். ரொம்ப நேரத்துக்கு சோக் பண்ணவேண்டாம். 1/2 ஹவர் கழிச்சு அந்த உதிரியா இருக்க ரைஸ் மட்டும் எடுத்துட்டு தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிடுங்க. ரைஸ் தனியா வச்சிருங்க. அடுத்த ஸ்டெப்க்கு போறதுக்கு முன்னாடி 2 இல்ல 3 ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ரொம்ப சின்னதா chop பண்ணவேண்டாம். கொஞ்சம் மீடியம் சைஸா ஸ்ட்ரைட் கட்ஸ் கொடுத்தா போதும். இப்போ மெயின் பார்ட்க்கு வந்துட்டோம். பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பிரியாணி இலை 3 இல்ல 4 போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் இலையை கொஞ்ச நேரம் வதக்கணும். அடுத்து ஆனியன் சேர்த்துக்கோங்க. எல்லா ஆனியன்ஸும் mix பண்ணிட்டு கம்மி ஹீட்ல கொஞ்ச நேரம் ஸ்டிர் பண்ணனும். ஆனியன்ஸ் நல்லா குக்க ஆனதும் கலர் மாறும். இப்போ புதினா கொத்தமல்லி இலை ஒரு கை அளவு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா குக்க பண்ணனும். நல்லா குக்க ஆனதும் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் சேர்த்துக்கணும்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் வீட்லயே பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். இதையும் mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு குக்க பண்ணனும். மசாலா நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் ஃபுல்லாவே சேர்த்துருங்க. இது கூட ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கப் வாட்டர் 500 ml சேர்த்துக்கோங்க. தண்ணியோட மட்டனை நல்லா mix பண்ணுங்க. மசாலாவும் நல்லா mix ஆகட்டும். ஒரு 2 minutes mix பண்ணதுக்கு அப்புறம் குக்கர் மூடிடுங்க. வெயிட் ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டீம் விசில் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேமை குறைச்சிடுங்க. சிம்ல வெச்சா போதும். சிம்ல ஒரு 20 minutes குக்க பண்ணனும். அப்பதான் மட்டன் நல்லா வேகும். 20 minutes க்கு அப்புறம் லிட்ட திறந்து பார்க்கணும். மட்டன் நல்லா குக்க ஆயிருக்கும். ஸ்மெல் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி mix பண்ணிட்டு டேஸ்ட் பாருங்க. தேவைப்பட்டா 1/2 டீஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 lemon ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணனும் ஜூஸ் மட்டும். திருப்பி நல்லா mix பண்ணிடுங்க. ரைஸ் ஆட் பண்றது மேலக்க ஆட் பண்ணனும் லேயர் லேயரா. once ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் mix பண்ண வேண்டாம். ரைஸ் அடியில போச்சுனாக்க ரொம்ப குக்க ஆயிரும் இல்லனா burn ஆயிடும். cashew nuts போடுனா ஆப்ஷனல் போட்டுக்கலாம். saffron milk ஆட் பண்ணாலும் மேலக்க ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி லோ ஃப்ளேம்ல ஒரு 15 minutes க்கு குக்க பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஸ்டீம் நல்லா விட்டதும் குக்கர் ஓபன் பண்ணுங்க. ரைஸ் நல்லா குக்க ஆயிருக்கும். திராட்சை கொத்தமல்லி எல்லாம் மேலே போட்டுட்டு நல்லா mix பண்ணி விடலாம். மசாலா கீழ இருக்கும் சோ நல்லா பிரியாணி mix பண்ணுங்க. அப்பதான் ரைஸும் மசாலாவும் நல்லா mix ஆகும். டேஸ்ட் பாருங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்தா கண்டிப்பா போட்டோ போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. எங்க சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் வர வேண்டியிருக்கு. தமிழ் ஆடியோ பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் பார்த்ததுக்கு. நன்றி.